அவரால் அந்த திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில ஏற முடியவில்லை. நாங்கள் ஆய்வுக்கு சென்ற பொழுது நானும் நம்முடைய அருமையின நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் உடன் எங்களோடு பயணித்தார்கள். அவருக்காகவாவது நிச்சயம் அந்த மலைக்கோயிலுடைய அந்த ரோக்கார் வசதி செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மலை இருக்கா, அங்க கோயில் இருக்கா? இருக்கு. மலைக்கோயில் திருவண்ணாமலை. சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு முக்கியமானது காரணம், அந்த காட்டுமன்னார் கோயில்ல நமக்கு தமிழுக்கு கிடைத்த பெரிய நன்கொடை இது. பன்னீர்செல்வத்துக்கு தெரியுமா தெரியாது? தெரியாது. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆகையினால் கேட்டிருக்கா. ஆகையினால மாண்புமிகு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய கேள்விக்கு உரிய மரியாதை கொடுத்து அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்டுமன்னார் கோவிலில் அமைந்திருக்கிற திருமுட்டம் பேரூரில் பூவராக சுவாமிகள் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் உற்சவராக இருக்கிற எஞ்ஞவராக சுவாமிகள் அலங்கார ஆசனம் என்று சொல்லப்படுகிற பீடம் சேதமடைந்து கடந்த சில ஆண்டுகளாக உற்சவரை எழுந்தருளி செய்ய இயலாத நிலை தொடர்கிறது. வள்ளலார் காட்டிய பாதையில் சமய நம்பிக்கை உடையவர்களின் வாழ்க்கையில் சரித்திர சாதனைகளை தொடர்ந்து செய்து வருகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த உற்சவருக்கு ஜடிபந்தனம் என்கிற பற்றவைப்பு மூலமாக அதை சரி செய்திட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து அதை உடனடியாக செய்து முடிக்க அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திருக்கோயிலில் திருப்பணி செய்ய நம்முடைய உறுப்பினர் அவர்கள் கோரியிருக்கின்ற இந்த ஜடிபந்தனம் என்ற கோரிக்கையை ஏற்கனவே அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். அதற்கு உடனடியாக திட்ட அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது ஆணையர் அனுமதியை எதிர்நோக்கியிருக்கின்றது. இன்னும் இரண்டொரு நாட்களில் ஆணையர் அனுமதி பெற்றவுடன் உடனடியாக அதற்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு வெகு விரைவில் அடுத்த மாத இறுதிக்குள் உங்கள் கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இனிக்கோ அவர்கள். இந்த அரிய வாய்ப்பை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வணங்கி, புகழ்பெற்ற திருச்சி உச்சிப்பிள்ளையார் மலைக்கோட்டை கோயிலுக்கு ரோப்கார் வசதி செய்து தரப்படும் என்று நமது தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கூறியுள்ளார்கள். அமைச்சர் அவர்களும் ஆய்வுக்கு வந்திருந்தார். அந்த அறிவிப்பு இந்த நிதியாண்டில் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே 5 மலைக்கோயில்களுக்கு ரோப் கார்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த வகையிலே நிபுணர் குழுவை நியமித்து தற்போது திருச்சி உச்சிப்பிள்ளையார் மலைக்கோயிலுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் திருக்கழுக்குன்றம் மற்றும் திருநீர்மலை ஆகிய 3 கோயில்களுக்கும் டெக்னிக்கல் சாங்ஷன் எனப்படுகின்ற அந்த நிபுணர் குழு தற்போது ஒப்புதல் அளித்திருக்கின்றது. வெகு விரைவில் அதற்குண்டான பணிகளை துரிதப்படுத்தி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று ரோப் கார் வசதி நிச்சயம் அவரால் அந்த திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலை ஏற முடியவில்லை. நாங்கள் ஆய்வுக்கு சென்ற பொழுது நானும் நம்முடைய அருமையின நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் உடன் எங்களோடு பயணித்தார்கள். அவருக்காகவாவது நிச்சயம் அந்த மலைக்கோயிலுடைய அந்த ரோப்கார் வசதி செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. உங்களுக்கு மலை இருக்கா, அங்க கோயில் இருக்கா? மலைக்கோயில். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கிற பிரசித்தி பெற்ற சம்பத்கிரி அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் 840 படிகள் கொண்ட 1500 உயரத்தில் இருக்கிறது. இந்த மலைக்கோயிலுக்கு செல்வதற்கு 4 சக்கர வாகன வசதியோடு கூடிய மலைப்பாதை அமைத்து தரப்படுமா என்று அரசின் வாயிலாக கேட்டு அமைகிறேன்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு உண்டான 840 படிகள் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். உண்மையில் எந்தெந்த திருக்கோயில்களுக்கு எல்லாம் என்னென்ன அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்து சமய உயர்நிலை ஒரு குழுவினை நியமித்தார். அந்த குழுவை அவர் தலைமையிலேயே 3 மணி நேரம் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அவரே பங்கேற்று அந்த கூட்டத்தை நடத்திய பெருமை முதலில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சாரும். அந்த வகையில் அந்த குழுவினுடைய பரிந்துரை நீங்கள் குறிப்பிட்ட அந்த நரசிம்மர் ஆலயம் இடம்பெற்றிருக்கிறது. சாத்தியக்கூறுகள் இருப்பின் முதலமைச்சர் அனுமதியை பெற்று அடுத்து வருகின்ற மானிய கோரிக்கையிலே அதை அறிவிப்பாக வெளியிடுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தினுடைய கோவில்களில் அதிக வருமானத்தை ஈட்டி தருகிற முதல் கோவிலாக இருக்கிற அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு 2வது ரோப்கார் அந்த பணி ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே 2 முறை ஆய்வுகளை மேற்கொள்கிற பொழுது அது குறித்த ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். வரும் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே அந்த 2வது ரோப்கார் திட்டத்தை விரைந்து முடித்து பக்தர்களுக்கு அர்ப்பணிக்க நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் என்பது வெறும் பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்ற திருக்கோயிலாக மட்டுமல்லாமல் அங்கே மனநலம் குன்றியவர்களுக்கு முழு நேர அன்னதான திட்டம், மலையேறுபவர்களுக்கு மருத்துவமனை, இப்படி பல்வேறு கல்லூரிகள் பள்ளிகள் என்று சமுதாய பணியிலும் அந்த திருக்கோயில் சார்பிலே நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அதில் 2 விஞ்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர் கோரிய அந்த ரோப்கார் திட்டம் என்பது 70 கோடி ரூபாய் செலவிலே கடந்த ஆட்சி காலத்திலேயே டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர் எடுத்தவர் என்ன காரணமோ தெரியவில்லை, 2016 பிறகு 2021 வரையில் அந்த பணியை அவர் துவக்கவில்லை. நேரடியாக நம்முடைய அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் ஐபி அவர்களும் சக்கரபாணி அவர்களும் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலிலே இதுவரை 5 முறை அந்த திருக்கோயிலுக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கின்றோம். தற்போதுதான் அந்த பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 18 மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகளை நிறைவு செய்ததாக ஒப்பந்ததாரர் உறுதியளித்திருக்கின்றார். ஏற்கனவே வெகு விரைவில் 2024 அந்த ரோப்கார் வசதி பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2045 மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள். சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு முக்கியமானது காரணம், இன்றைக்கு நாராயண திவ்ய பிரபந்தம் என்ற ஒன்று தமிழ் வேதமாக வைத்திருக்கிறோம். அற்புதமான பாடல்கள் பன்னீர் ஆழ்வார்கள் பாடியது. இந்த பாடல்களுக்கெல்லாம் இன்றைக்கு நம் கையில் கிடைத்திருக்கிறது என்றால் அதுக்கு காட்டுமன்னார் கோயில் தான் காரணம். நாதமணி அவர்கள் அந்த பகுதியை குடித்துக் கொண்டிருக்கிற பொழுது யாரோ 2 பேர் தெள்ளோமே ஆயுதம் என்று பாடிக்கொண்டு போனார்கள். அந்த ஈற்றடியை கேட்டவுடன் முழு பாட்டை சொல்லுங்கள் என்று நாதமணி கேட்டார். எனக்கு தெரியாது இது யாரு எழுதியது என்று கேட்டார். யாரோ எங்களுக்கு தெரியாது சொல்லிக் கொடுத்தார்கள், அந்த பாட்டை எழுதியவர் நம்மாழ்வார் என்று சொன்னவர்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டு அவர் திருச்சிராப்பள்ளி பக்கத்திலே ஒரு ஊர் ஆழ்வார் குறிச்சியில் இருப்பதா சொல்லி பிறகு அவர் போய் அங்கே பல ஆண்டுகள் பங்கிருந்து பிறகு அவருக்கும் அவரோட சிஷியனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 4000 பாடல்களை திரட்டி கொண்டு வந்து கொடுத்ததால் தான் இன்றைக்கு தமிழ் இலக்கியத்திலே தமிழ் மொழியிலே இருக்கிற அற்புதமான பாடல்களை கொண்ட 4000 ரிபி பந்தம் பைரவருடைய தமிழ் வேதமாக இருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வைணவத்துக்கு உயிர் குட்டு இருப்பது 4000 ரிபி பந்தம். அதைத்தான் அந்த காட்டுமன்னார் கோயிலில் நமக்கு தமிழுக்கு கிடைத்த பெரிய நன்கொடை. இது பன்னீர்செல்வத்துக்கு தெரியுமோ தெரியாது தெரியாது, ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகையினால் கேட்டிருக்கார். ஆகையினால மாண்புமிகு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய கேள்விக்கு உரிய மரியாதை கொடுத்து அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.